வந்து ஒரு வேற ஒருத்தர் மூலமா கணேஷ் எப்படி உங்களுக்கு திரையுலகத்துல ஒரு பெரிய ஓபனிங் கொடுத்தாரோ அந்த மாதிரி வந்து எப்படி ஒரு பிளேயர் சொல்லி போட்டாரோ, இன்னொரு நண்பர் வந்து அந்த மாதிரி ஓ கணேஷ் பிள்ளையார் சொல்லி பின்றீங்களே சபாஷ் அந்த பக்கம் திருவண்ணாமலைக்கு வந்து கொடுத்துருக்காரு. சோ திருவண்ணாமலையில தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா முக்கியமான தருணமும் நடந்திருக்கு. சங்கீத சாகரமா இருக்கக்கூடிய முயற்சி பண்ணக்கூடிய நீங்க வந்து மிஸ்ஸஸ் சங்கீதாவையும் அங்கதான் திருமணம் பண்ணிக்கிறீங்க திருவண்ணாமலையில தான். சங்கீதா வந்து ஒரு நல்ல பிரபலமான முகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகை, அவ்வளவு அவங்களுடைய அவங்க மேல அவ்வளவு கிரேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள சத்தம் காட்டாம டபக்குன்னு பார்த்தா அவங்க வந்து பாடகர் கிறிஸ்டோடு திருமணம் செய்தார் அப்படின்னு ஒரு நியூஸ். என்ன நடந்தது, எங்க வாட் வென்ட் ராங்? சிறந்த பாடகருக்கான விருது 2008 தராங்க, விஜய் அவார்ட்ஸ். அதுல வந்து ஹரிச்சரன் ஒரு பாடல் நாமினேஷன் ஆறாரு. அரபு நாடே அசந்து நிற்கும், இன்னொரு பாட்டு வந்து காற்றின் மொழி பலராம், இன்னொரு பாட்டு வந்து பாலு அங்கிள், யாரோ யாருக்குள் இங்கு யார், அதுக்கப்புறம் இன்னொன்று உதித் நாராயணன் சஹானா சாரல், அதுக்கப்புறம் ஜூன் போனா ஜூலை காற்று. எல்லாம் வலுவான காம்படிஷனா இருக்க. இப்பதாண்டா ஆரம்பிச்சேன், ஆரம்பத்திலேயே என்ன செய்யாதீங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஜூரிஸோட செலெக்ஷனே நல்லா இருக்கு. அது வந்து எல்லா பாட்டுமே தகுதியான பாட்டு, எல்லா பாட்டு. அந்த வருஷம் எல்லாமே நான் தாங்க வின் பண்ணேன், எல்லா அவார்ட்ஸும் நான் தான் வின் பண்ணேன். இந்த ஸ்டார் விஜய் அவார்ட்ஸ்ல நான் இவங்களை நேர்ல பார்த்தது இல்லை, ஜீவா வராரு அடுத்த சிறந்த மேல் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்ட் இதை நாமினேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதாவும் ஜீவாவும் வராங்க ஸ்டேஜ்ல, வராங்க, இது நாமினேஷன் எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் தி அவார்ட் கோஸ் டு கிரிஷ் அப்படின்னு சங்கீதா அனௌன்ஸ் பண்றா, நான் ஸ்டேஜ்ல போறேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவார்டு அவங்க கையிலேருந்து தான் வாங்குறேன், வாங்கிட்டு கை கொடுக்குறோம். அது அப்படியே முடிஞ்சு ஒரு விருதே விருது வழங்குகிறதே ஆச்சரியப்படுறீங்களா? அது முடியுது. அதுக்கப்புறம் நான் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸும் இவங்களும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. திடீர்னு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட போகலான்னு நான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டேன். அதுக்கப்புறம் சங்கீதா ஃபோன் பண்ணுறப்பல, எங்கே பார்க்கீங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே கிறிஷ கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு. அன்றைக்கி ஈவினிங் அப்படி போனேன், அவங்கள ஈவினிங்கே வந்து டின்னரில் ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம். மீட் பண்ணி நல்லா பயங்கரமாக பேசினாங்க, கடைசி வரைக்கும் என் நம்பரை தரலையே. பிகாஸ் அப்போ ரொம்ப அந்த 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 ஃபேமஸ் இந்த உச்சக்கட்டம் இல்லை, நம்மளுக்கு தலையில் இவ்வளோ பெருசாக இருக்கும் கொம்பு, அந்த ஒரு தான் அப்படின்ற அந்த ஒரு மூடில் இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம், அதெல்லாம் லைஃப்பில் ஆல்ரெடி பார்த்தவங்க, நம்மளுக்கு அது தெரியாது இல்லை, உரைக்காது இல்லை. ஸோ அப்படி அதுக்கப்புறம் நியூயார்க் இங்கிலீஷ் வேற அடிக்கடி விழுந்துருக்குமே, அது வேறங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுதான். அதுக்கப்புறம் லக்ஷ்மி ராயனோட ஃப்ரெண்டு, லக்ஷ்மி ராய் வந்து எல்லாரையும் கால் பண்ணி, உங்களுக்கு ஆம்பளை ஃப்ரெண்டே கிடையாது? எனக்கு பிடிக்காது சார், பிடிக்காது சார். அதாவது பாலகிருஷ்ணன்ல நன்னை கட் பண்ணி பாலவி கட் பண்ணி கிருஷ்ணன் மட்டும் வச்சா பாத்தீங்களா, அவன் வந்து தொலைநோக்கு பார்வை கொண்ட ஜீவி. அதாவது ஜீவிக்கு வந்து நன் வந்து கட் பண்ணிருந்தான், என்ஓ என் அது நன் அதை கட் பண்ணிட்டா அப்படி, பாலன்னா குழந்தை ஆயிடுது அதையும் கட் பண்ணிட்டா அப்படி, நடுவுல அந்த கிருஷ்ண வச்சா ஜீவி ஜீவி வந்து கட்டிக்காரு. எல்லாத்துக்கும் ஜீவி தாங்க காரணம், எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, ஏதோ இருந்தாலும் ஜீவி நீங்க கேளுங்க. இல்ல அவரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு. எஸ் அப்புறம் வந்து இவங்க ராயலட்சுமி வந்து அவங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கால் பண்ணு அப்படின்றப்பல சங்கீதாவை வாலண்டியரா கிருஷோட நம்பர் கொடு, நான் கிருஷியும் கால் பண்றேன் அப்படின்னு இருக்கா. நீ எதுக்கு கிருஷோட நம்பர் கேட்கறான்னு இருக்க அவ, இல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட சொன்னேன் எல்லாரையும் கூப்பிடலாம். சங்கீதா என் நம்பரை லக்ஷ்மி கிட்டே வாங்கிட்டு ஷி கால் மீ, எப்படி இருக்கீங்க, பர்த்டேக்கு வந்துருங்க, நான் தான் கால் பண்ணிட்டு இருக்கேன், குவாடினேட் பண்றேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுதான் ஃபயர் பத்திக்குச்சு.
அப்ப வந்து அந்த முன்னாடி அந்த வரி சேர்த்துதான் சொல்லணுமா, ஐயோ பத்திக்கிச்சுதான் சொல்லணுமா, அது கடவுள் எழுதியிருக்கான் போல இருக்கு இவனுக்கு இவன் என்று கணக்கு அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த லவ் வந்து புரிந்து கொள்ளக்கூடியது, இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க, சேம் வேவ்ல இருந்து நல்லா மேட்சாது, நம்ம எல்லாம் கிளீனா போகுது. வீட்டுல எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து அவங்க ப்ரையாரிட்டி வந்து சொந்தம் பந்தம் அப்படி நம்ம பிள்ளையே இருக்கணும்னு இருப்பாங்க. அப்ப இந்த மேரேஜ் வந்து வீட்டுல அது என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்து? ரொம்ப அவங்க வீட்டுல ஓகேங்க, அவங்க வீட்டுல ஓகே. எங்க வீட்டுல ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. நான் சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்களா கல்யாணம் பண்ணுங்க, நான் தான் எனக்கு விருப்பம் இருக்கும், எனக்கு விருப்பம் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணுங்க, கரெக்டான பொண்ணுன்னு எனக்கு தோணுது, நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறேன். என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? கடைசியில் அவங்க ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் நான் போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணி இந்த மாதிரி ஆயி போச்சு, விடுங்க இப்ப என்ன, நான் தான் இருக்கேன்ல உங்ககிட்ட அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆச்சு. வித்தின் ஒரு 4 to 5 months கல்யாணம் ஆகி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ரொம்ப க்ளோஸ். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் வேண்டேன் அண்ணாமலையார்ட்ட, ஐயா எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை எல்லாம் வேணாம், எனக்கு அழகா பொண்ணு அம்மா மாதிரி வேணும்ன்ட்டேன், அம்மா மாதிரி அழகா வேணும், உண்ணாமலை அம்மன் மாதிரி அழகா வேணும் அப்படின்ற. சங்கீதாவும் போயிட்டு ஆண் குழந்தைலாம் உண்ணாமலை அம்மன் இன்னும் அழகு. சங்கீதா போய் உண்ணாமலை அம்மன்கிட்ட வேண்டிக்கிறாப்புல எனக்கு பொன் குழந்தை வேணும், பொன் குழந்தை பிறந்ததுன்னா நான் எனக்கு ஐயா மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாப்புல, நான் பிறந்தேன்னா உங்கள் பேரை வைக்கிறேன், ஐயா பேரை வைக்கிறேன் அப்படின்னு. நானும் ஐயா நான் உங்கள் பேரை வைக்கிறேன் அப்படின்னு. நான் இல்லை ஒரு வேண்டுதல் தானே. அதே மாதிரி பொண்ணு பிறந்தா, பொன் குழந்தை பிறந்தா சிவன் பேரை வைக்கிறேன். ஆமாம், எனக்கு பொண்ணு கூட நான் உன் பேரே வைக்கிறேன் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். டெய்லி என்ன ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு 100 தடவை பேர் சொல்ல மாட்டோம். நாம சங்கீர்த்தனம். ஆமாம். ஸோ அது மாதிரி ஒரு அப்படி அப்படி வந்தவ தான் சிவ்யா. ஒன்றரை வயசு வரைக்கும் கியூட், நம்ம போட்டு கசக்கலாம் புளியலாம், அதுவும் பொன் குழந்தைங்கன்னா அது இன்னும் கேட்கவே வேணாம். அது அதுவும் ஸ்பெஷலி அப்பாக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் ஒரு சேட்டை ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரே பொண்ணு, எனக்கு இன்னொரு குழந்தை வேணாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். சரி ஒரு பொருள் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு. இது சிங்கிள் சைல்டுனால ஓவர் செல்லமாக கொடுத்து அது ரொம்ப ஒரு டாம் பாய் மாதிரி ஆயிட்டு வராவ. எது இருந்தாலும் ஒரு பையன் என்ன பண்ணன பா உனக்கு தெரியுமா, அந்த அந்த இதெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் இன்னும் ரொம்ப மரியாதையாக சங்கீதாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க அவங்க. பசங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பேசும்போது அவங்க கிட்ட மரியாதையா பேசணும். இனி வரைக்கும் நாங்க சிவ்யா என்ன பண்றீங்க, வாங்க உட்காருறீங்களா சாப்பிடுறீங்களா இப்படிதான் கேட்போம். அவங்களும் அதே தான், நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதானே வரும். சோ அந்த ஃபேமிலி லைஃப் வந்து என்ஜாயபிளான விஷயமா இருக்குது. மனைவி குழந்தை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இளையராஜா சாருக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன், ஏதாவது பாடம் முடிஞ்சதா, பாட சந்தர்ப்பம் கிடைக்கலையா, போயிட்டு வந்துருச்சா, மிஸ் ஆச்சா, அது என்ன ஆச்சு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னமோ அவர் என்னை கூப்பிடவே இல்லை ரெக்கார்டிங்க்கு. ஒரு தடவை அங்கிளுக்கு வந்து இது பண்ணாங்க, அந்த ஹார்ட் அட்டாக் லைட்டாக வந்ததுன்னு ஸ்டண்ட் வைக்கிறதுக்காக அப்போலாம் ஹாஸ்பிட்டலில். அன்னைக்கு நாங்கள் வேற எதுக்கோ சார், இல்லை இல்லை ராஜா அங்கிளுக்கு. ஓகே. அங்கிள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, நாங்கள் வேற ஏதோ விஷயங்களுக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது கீழே கார்த்திக் ராஜா இருந்தாப்புல என்ன இங்கே இருக்கிறீங்கன்னா, அப்பா மேலே தான் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு. சரி அங்கிளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா வா அப்படின்னு என்னையும் கூப்பிட்டு போகிறாப்புல.
கூப்பிட்டு போனோடனே அங்கிள் இருந்தாரு. அங்கிள் பார்த்துட்டு, அங்கிள் என்னது இது, இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இல்லை, வாங்க ஸ்டுடியோக்கு, நீ எவ்வளோ பாட்டு நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ மியூசிக் பண்ண வேண்டியிருக்கு, நல்லா இருக்கணும்ல, வாங்க கிளம்பி அப்படின்னா, சரிம்மா சரிம்மா அப்படின்னார். நாங்கள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். தாரத்தப்பட்டன்னு ஒரு படம், ஒரு பர்டிகுலர் சாங் வந்து யார் யாரோ சிங்கர் ஒரு நாலு அஞ்சு சிங்கர் பாடிட்டாங்க, பாலா சாருக்கு திருப்தியே இல்லை. என்னை கூப்பிடுறாரு அவர், என்ன பண்ணுற அப்படின்னார். சார் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா, கிளம்பி வா, ஒரு சாங் ஒன்று இருக்குது ராஜா சார்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி சார் வரேன். நான் போய் பாடினேன், பாடினோடனே ராஜா சார் பாட்டு கற்றுக்கிட்டியாப்பா அப்படின்னார். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் அங்கிள் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இவங்க எல்லாருடைய நண்பர்கள். ஏன்னா கங்கை அம்மன் அங்கிளோட நான் நிறையா ஷோ, டிவி, டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கேன், இதெல்லாம் தெரியும். ஆமாம், அது சொல்லும் போது இப்போ டேக் போகலாமா அப்படின்னாரு. நான் இப்படி யோசித்தேன், நான் போகணுமா அப்படின்னாரு. ஆமாம் நீங்கள் போகணும் அப்படின்னேன். ஏன்னா அவர் இருந்தால் பாட வராதுங்க, அது என்னது இருந்தாலும் நம்ம பார்த்து வியந்த ஒரு மனிதரில் அவர். அது சில டைம் நம்ம ஒரு மாதிரி சோக்கு, இப்படி கழுத்தை யாராவது பிடிச்சிட்டா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அவர் போனார், பாடி முடித்தேன், வந்தார், கேட்டார், இந்த ரெண்டு அடிஷன் கரெக்ஷன், இது டியூன் இப்படி போனால் நல்லாயிருக்கும் தம்பி, அதை மாற்றுங்க அப்படின்னு. சரிங்க அங்கிள். திருப்பி அவர் முன்னாலே பாடிட்டேன் அந்த ரெண்டு லைனும், திருப்பி ஃபஸ்ட் பாட்டை ஃபஸ்ட்லேருந்து போடுங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்லேருந்து போட்டாங்க. கேட்டு இப்படி பார்த்தார், என்ன நல்லா இருக்கியா அப்படின்ட்டு எழுந்து உள்ளே போயிட்டார். நல்லா இருக்கியான்னு சொன்னதே வந்து பெரிய என்னமோ ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு இது. அதுக்கப்புறம் மேனேஜர் வந்தார், ஐயா உங்களை உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்னு. உள்ளே போனேன், என்ன ஏன் எவ்வளோ நாள் வரல அப்படின்னாரு. இல்லைங்க நீங்கள் ரொம்ப கோவக்காரர், ஏதாவது திட்டி பிடிவீங்க, இது பண்ணிடுவீங்கன்னு எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் சொன்னாங்க அப்படின்ட்டேன். இவங்க எல்லாம் அதனாலேயே ஒரு ஒரு இது தாங்க, அதனால தான் அப்படின்னு. நல்லா இருக்கியா அப்படின்னாரு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அவர் வாயிலேருந்து வர்றத விஷயம். கிளம்பி டோர் கிட்ட போகிறேன் தம்பி அப்படின்னாரு. என்னங்க அங்கிள் அப்படின்னா, எப்படி இருக்கேன் அப்படின்னா, சூப்பராக இருக்கீங்க என்ன, போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு அப்படின்னா. சரிங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து தாரத்தப்பட்ட உடனே ஒன்று பாடினேன். அதுவும் அந்த பாட்டு வழி வரல, போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய், வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே நட்சத்திர பட்டாளம் கூட்டி கொண்டு வந்தாய். அமேசிங் அமேசிங் அமேசிங். ஹாரிஸ் ஜெயராஜ் கேட்டோம், இளையராஜா கேட்டோம், யுவன் சங்கர் ராஜா. இளையராஜா அங்கிளுடைய பெஸ்ட் கம்போசிஷன். யுவன் சங்கர் ராஜாவா? யுவன் மாதிரி ஒரு ஒரு தங்கமான ஒரு பர்சனை பார்க்க முடியாது. ரொம்ப இரக்கமுள்ள ஒரு ஆளு, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். யுவன் சுத்தி யாராவது கொஞ்சம் அப்படி டல்லா இருந்தாங்கன்னா யுவன் நல்லா எடுத்துக்க முடியாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சான்ஸ். நம்ம இப்போ ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்குறோம், இந்த சிங்கருக்கு சான்ஸ் கொடுக்குறோம், இந்த சிங்கருக்கு கொடுக்க முடியல, அடுத்த படத்துல இவருக்கு கண்டிப்பா இவருக்கு கொடுத்துடணும், இவருக்கு அடுத்த படத்துல கொடுத்துக்கலாம். அந்த பேலன்ஸ் பண்ற ஒரு குவாலிட்டி இருக்கு பாருங்க. சிச்சுவேஷனோ பாட்டோ கதையோ கிடையாது, நமக்கு இவனுக்குலாம் கொடுத்து இவனுக்கு நாலு கொடுத்துருவோம், ரெண்டு தான் கொடுத்துருவோம், இவனு ரெண்டு கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப ஒரு தங்கமான ஆளு. பேமெண்ட் பேமெண்ட்லாம் எதுவும் கேட்க மாட்டாப்ல, நம்ம எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தி தான் வரும் நம்மளுக்கு பாடி முடிச்சதுக்கப்புறம். ஒன்று பாடி முடிச்சுட்டு வந்து கேட்டோடனே சூப்பராக இருக்கு அப்படின்னு வாப்பில், அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா செட் ஆகலையே அப்படின்னு வாப்பில், அது இமீடியட்டாக சொல்கிற ஒரு ஒரு குணம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல விஷயங்க. நிறைய பேர் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க, பட் ஆனால் யுவன் ஈஸ் அ ஜெம்.
அவரோட பண்ண சந்தர்ப்பங்கள் பாடல்கள் நான் யுவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 படம் பாடியிருக்கேன். அது இதுவாக இருக்கட்டும், கோவா இருக்கட்டும், அந்த கௌ என்பது முன் வார்த்தை தான் அந்த அந்த டைட்டில் ட்ராக்கு, அதுக்கப்புறம் மங்காத்தா, இந்த வாடா பின்லடா ஒளியாதே அச்சோட, நான் வாலி அங்கிள் லிரிக்ஸில் கடத்தியாக பண்ண சாங் அது. நிறைய படங்கள் பாடியிருக்கேன் நான் அவருக்கு. யுவந்து இவரும் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்க அந்த இளையராஜா சார், கங்கைமான் சார் இவங்களுடைய சன்ஸ் இந்த கேங் கூட நீங்க இருக்கும்போது அது வந்து ஒரு மியூசிசியன் ஒரு சிங்கர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிருமா? இல்ல யுவன் அப்படிதான், இல்ல 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 யுவன் யுவன் அவரு அவரு உன்னை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா பண்ணா கரெக்டான டேக் வெளியே வரும்ங்கிற ஒரு ஒரு டெக்னிக் உள்ள ஆளு. அது உண்மை, நம்ம ஒரு டென்ஷன்ல இருந்தா ஒன்று நம்ம ஏதாவது ஒன்று தொண்டை கிட்ட பிடிச்சிருக்கோம், அது நம்ம கொடுக்கலாமா வேணாமா நம்ம யோசிச்சுக்கிட்டே பாடுவோம். ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூட்லேயே இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ யுவன் அதில் எல்லாம் சூப்பர். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அப்படியே கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் பத்தி. ஆமாம் ரஹ்மான் சார், எல்லா இப்போ நம்ம கேட்குற எல்லா பாடல்களுக்குமே அடித்தளம் போட்டவர் அவர் தான். இப்போ கேட்குற சவுண்டிங்காக இருக்கட்டும், இப்போ கீபோர்டில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டெக்னிக்லி டிஜிட்டல், ரொம்ப டிஜிட்டல் கொண்டு வந்தது ரஹ்மான் சார் தான். நான் இன்றைக்கி ஏதாவது ஒரு சாங் ஏதாவது கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உட்காந்து நான் ஏதாவது கம்போஸ் பண்ணாலும் எனக்கு அவர் டச் இல்லாமல் என்னால் பண்ணவே முடியாது. ஏன்னா இளையராஜா, எம்எஸ்பி ரஹ்மான்லாம் வந்து ட்ரெண்ட் செட்டர்ஸ் வித்தவுட் எனி டவுட். அது அந்த அது கேட்டு தான் நம்ம எல்லாம் அப்படியே பூஸ்ட் ஆனோம்ல. அந்த அந்த ஊர்வசி ஊர்வசியெல்லாம் வந்த டைமு, என்னவளே வந்த டைமு, அது யாராவது பாடியிருக்கா, என்னடா பாட்டு இது, என்ன சவுண்டிங்கே புதுசாக இருக்குது, பேஸ்லாம் இப்படி கேட்குது வெளில, அந்த பேஸுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸுக்கே ஒரு பெருமை அந்த பாடல்களை ப்ளே பண்ணும்போது. ஸோ எனக்கெல்லாம் வந்து ரொம்ப நான் அவரை ஒரு ஒரு ஐடல் மாதிரி தான் பார்ப்பேன் நான். ரஹ்மான் சார் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்சன். ஒரு ரெண்டு ஃபில்ம் ஒர்க் பண்ணியிருக்கேன், சக்கரக்கட்டின்னு ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த பூம்பாவாயம்பல் அம்பல் அந்த பாட்டு அது ஹிந்தி வெர்ஷன் நான் பாடினேன். ஸோ இந்த ஒரு ரெண்டு தான், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல. அப்படியே வந்து டி இமான், இமான் ஒரு ரெண்டு மூணு ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணேன் ஆரம்ப டைமில். அப்போல்லாம் இமான் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாப்ல, அர்ஜுன் சாருக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாப்ல. ஒரு ஆரம்பத்தில் ஒரு 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 ரெண்டு மூணு படங்கள் நான் பாடியிருக்கேன். என் ஃப்ரெண்டை போல யார் மச்சா நம்ம பண்ணதானா? ஆ நான் பண்ணதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த இந்த குரலை பற்றியோ சினிமா பற்றியோ தெரிஞ்சுக்கிற ஞானம் கிடையாதுனால கொஞ்சம் பயந்து பயந்து யோசிக்க வேண்டியது. ஓகே, அவார்ட் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்லயே ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் சாங்குக்கே வந்து நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு கிடைச்சது நம்ம பார்த்தோம், விஜய் அவார்ட்ஸ். வேற அவார்டுகள் உங்களுக்கு கிடைச்சதா, அந்த இடத்துக்கு போக முடியலையா, அங்க ஒரு அரசியல் இருக்குதா, அது என்ன நடக்கும்? எங்கடா ரொம்ப நேரமா ரங்கராஜ் பாண்டிய காணுமேனு பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் என்ட்ரி வராது. சில நான் பாடகர் ஆகி சில ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் கழிச்செல்லாம் வந்து நான் இந்த அவார்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாதுங்க. ஏன்னா சங்கீதா எப்பவுமே சொல்லுவாப்புல, நம்ம என்ன அவார்டு வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வேலை பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு. அது இட் மேக்ஸ் சென்ஸ். இப்போ இது பண்ணாதான், இந்த அவார்டு வாங்கினாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தா பண்ணலாம். அதனால இந்த அவார்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போறதை விட்டுட்டேன். ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ், எனக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. இல்ல டிப்ளமேட்டிக்கா சொல்றீங்க? இல்ல இல்ல, ஐ மீன் இப்ப நான் போறது இல்ல அவ்வளவு. ஓகே, நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் கூட வந்தது. நீங்க சிலதை மறுத்தீங்க, சில முக்கியமான வாய்ப்புகள் வந்தீங்க வந்தது மறுத்தீங்க, அப்புறம் சில நடிக்க ஆரம்பிச்சீங்க. அந்த உங்களுக்கு நியூயார்க்ல அந்த அங்க சினிமா நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இந்த பக்கம் சிங்கரா பாடகரா ஒரு ட்ராக், அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ், இந்த சேஞ்ச் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது. நான் தான் கேட்டேன் கேவி ஆனந்த் சார்கிட்ட, சார் நான் பண்ணணும் அப்படின்னு. அவர் வந்து நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம்
உங்களுக்கு உள்ளூர ஆன் ஸ்கிரீன் வந்து நடிக்கணுங்கிற ஆசையும் இருந்திருந்திருக்கு. எனக்கு நடிக்கணுங்கிறதாங்க ஆசை, பாடணும்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் நடிக்கணும்னு தான் வந்தேன், அங்கே நடித்து ஏதாவது பண்ணலாங்கிறதுனால தான் அந்த நடிக்கணுங்கிறது தான் வந்தேன். பட் பாட்டு ஒன்று கிளிக் ஆச்சு, ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கான வயசும் சைஸும் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சின்ன பிள்ளை தெரிஞ்சுங்க. ஆமாம், இப்போ தான் வந்து 43 தெரியல, நம்ம பார்க்குறோம்ல விக்ரமுக்கெல்லாம் வந்து கேரியர் இங்கே தானே ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், பட் தெரியல கட்டா எங்க இருக்கு. ஒரு சின்ன ரோல் இருக்கு பண்ணியா பண்றியா அப்படின்னாரு. நான் சின்ன ரோல் எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டீசென்டா பெரிய ரோல் கொடுங்க சார்னு. நோ அமெரிக்க மாப்பிள்ளை, நோ அந்த அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன் சார் அப்படின்னு. அப்படியா, சரி நான் சொல்றேன் அப்படின்னாரு. அது முடிஞ்சுங்களா, கோன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு பார்ட்டியில மீட் பண்றேன். கிரேஷ் நான் ஏன் அப்படின்னாரு. என்ன சார், நான் உங்ககிட்ட ஒரு ரோல் பண்றியா பண்றியான்னு கேட்டேன்ல, இந்த அஜ்மல் கேரக்டர் தான் அப்படின்னு. நீங்க என்ன சொன்னீங்க, குட்டியா ஒரு ரோல் இருக்கு பண்றியா, குட்டியா ஒரு ரோல் இருக்கு பண்றியான்னு கேட்டீங்க சார். என்னது இது பண்ண, இல்ல அது திடீர்னு தோணிச்சு டெவலப் பண்ணலாம்னு டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. சரி, உங்க தப்பும் இல்ல, ஏன் தப்பும் இல்ல, அடுத்தது ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்ட்டு விட்டாச்சு, அவ்வளவுதான். அடுத்து ஏதாவது குட்டி ரோல் இருந்தாலும் சொல்லுங்க சார் அப்படின்னு, கட்டியா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆப்பர்சூனிட்டி, நல்ல பெரிய ஓபனிங் ஆனதுங்க. ஆமா சார், பட் இட்ஸ் ஓகே, நமக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். அந்த கரெக்டர் அஜ்மல் பண்ணனும்னு இருக்கு, அதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்டே பண்ண கூடாது. அதுக்கு அப்புறம் நடிப்பு நகர்ந்ததா, இன்னும் இருக்குதா, வாய்ப்பு நகர்ந்தது, நகர்ந்தது தப்பான ப்ராஜெக்ட் மூலமா நகர்ந்து ஒரு வேற ஒரு படம், அது சரியா அவங்க ப்ரமோட் பண்ணாம அது வென்ட் டவுன் த ட்ரெயின் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி அது படம் வந்ததும் தெரில போனதும் தெரில. அதுக்கப்புறம் இந்த நடிப்பு கிடுப்புலாம் தேவையில்லை, கடவுள்னு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ஒரு நல்ல குரலை கொடுத்துருக்காரு, அங்கே இங்கே நீ போகாத கண்ட்ரி கிடையாது, நல்லா தான் இருக்கிற, நீ ஒழுங்காக மூடிட்டு எல்லாத்தையும் பாடுற வழியை பாரு அப்படின்னு. எனக்கு இசை கம்போசிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, ஸோ அதனால் நான் சில ஆல்பம்ஸில் நானே பண்ணிக்கிட்டு, சிங்கிள்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு, அது மாதிரி ஷோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி பிஸியாக இருந்தேன். கேட்க வந்தேன், நீங்கள் வந்து முறைப்படி சங்கீதம் கற்காதவர், உங்களுக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, குரல் நல்லா இருக்குன்னு கொண்டு வர்றாங்க, ஓகே அந்த அளவுக்கு ஓகே. இப்போ நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் எப்படி நகர்றீங்க, அந்த நாலேஜ் எப்படி கேதர் பண்ணுறீங்க, உங்களுக்கு முறைப்படியான சங்கீதம் தெரியாத போது வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது எப்படி வரணும், அது எப்படி டியூன் பண்ணணும், அது எப்படி ஃபார்மேட் பண்ணணும், வாசிச்சிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மூணு இது பிடிக்கிறாருண்ணே, ஒரு கரெக்டா ஒரு மூணு கீயை பிடிக்கிறாரு, இது என்னன்னு கேட்பேன். இதுதான் வடிவல் படத்துல வடிவல் கேட்கும்போது இது என்னன்னு கேட்டா சங்கு அப்படின்னு இது என்னன்னு கேட்பாரு, இந்த சங்கு. சோ இது மாதிரி இது ஒன்று, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, இப்ப இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இது மூணு கார்டு, இது வச்சா ஒரு பாட்டு நம்ம பண்ணலாம் அப்போ சொல்லி கொடுத்தது. நான் அது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அது இப்படி வாசிக்கணும், கை இங்கே போகணும், இப்படி போகணும், இந்த விஷயங்கள்லாம் அங்கேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. அப்படிதான் கம்போஸ் பண்ணி சிங்கிள்ஸ் விட்ருக்கீங்க, ஆல்பம் விட்ருக்கீங்க, ஃபிலிம் ஏதாவது பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சதா? பணம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது கூடி சீக்கிரம். எக்ஸலன்ட். அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா டீட்டெயில்ஸ்? இந்த வாய்ப்பினை கொடுத்த திரு அண்ணன் சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. 2D ப்ரொடக்ஷனுக்காக ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். நான் ஆக்சுவலா அதான் அவரை தான் நான் கொஞ்சம் இல்லை உள்ள இழுக்கலாம்னு பார்த்தேன். சிங்கம் 3 இதை நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சா, போச்சா, வச்சா, என்னது அப்படின்னு. அதுதான் சூர்யா பார்த்து பொறாமப்படலையா உங்களை பார்த்து, நம்மளோட நல்லா அப்படின்னு போட்டுலாம் பார்த்தேன். கரெக்டா நீங்களே அந்த பேரை கொண்டுட்டீங்க. பிகாஸ் அவருக்கு நான் நிறைய பாடியிருக்கேன், அது அயனா இருக்கட்டும், இல்லை வாரணமாயரா இருக்கட்டும், அடியே கொல்லுதேவா இருக்கட்டும், இதெல்லாம் மைல் ஸ்டோன் சாங்ஸ் நான் பாடினதெல்லாம். அது ரெட்டை கதிரேவா இருக்கட்டும், மாற்றான் படத்துலேருந்து, இது எல்லாமே ஒரு மைல் ஸ்டோன். ஸோ வி நோ ஆஸ் ஹீ நோஸ் மீ, ஒரு பாடகர் சங்கீதாவோட, ஏன்னா ஹீ ஒர்க் வித் சங்கீதா, எல்லாரும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிதாமகனில். ஸோ அந்த மூலமா பழக்கம்.
பட் ஒரு அதுக்கப்புறம் நான் சிங்கர் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டிஸ்ல மீட் பண்ணி அந்த மாதிரி ஒரு இது அப்படி ஒரு பழக்கம் வந்தது. ஹரி சார் இப்படி கேரக்டர் ஒரு கேரக்டருக்கு நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தார். நான் தான் கேட்டேன், ஆனால் உங்கள் படம்லாம் விறுவிறுன்னு போவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எதா இருந்தால் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. கரெக்டாக சிங்கம் த்ரீ கூப்பிட்டாரு. ஐ ஹேட் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி நெக்ஸ்ட் டு சூர்யாண்ணா. ஸோ அங்கேருந்து எங்கள் ரிலேஷன்ஷிப் கேரிடோம். அப்புறம் 2D-க்கான இந்த படம், இந்த படத்துக்கான மியூசிக் வேலைகள் முடிஞ்சதா? அந்த படத்தை பத்தி ஏதாவது ஷேர் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதா? இன்னும் டைட்டில் இன்னும் அவங்க வெளியே சொல்லலை. படத்தோட ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு இப்போ. ஆடியோ எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அந்த படத்துல வந்து மெயின் கதாபாத்திரமா வந்து ரம்யா பாண்டியனும் வாணிபோஜன் நடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பக்கா பக்கா ரூரல்லையும் வந்து ரொம்ப ரூரல் உள்ள தள்ளி ரோடு கூட போடாம வில்லேஜ் இருக்கும்ல அங்க நடக்கிற ஒரு கதை. ரொம்ப இயல்பா பண்ணியிருக்கிறாங்க. அது பாக்குறவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த படம். சூப்பர். இப்ப சிங்கர்ஸ் டியூன் பண்றதுக்கு நீங்க பாடுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக், அது வந்து வாய்ஸ் மட்டும் நீங்க குடுக்குறீங்க, மத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க, உணர்ந்துடுறாங்க. அது வந்து உங்களுக்கு நைட்டு நாம வந்து நம்மளால வேலை முடிஞ்சு நான் கிளம்புறப்பா நீங்க கிளம்பி போயிடலாம். இப்ப நீங்க ஒட்டுமொத்தமா படத்துக்கான சாங்ஸுக்கான மியூசிக் பிஜி இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணும் போது அதுவும் இதுவும் எப்படி டிஃப்ரெண்டா தெரியுது? எப்பா இது உண்மையிலே கஷ்டமான வேலை தான் போல தெரியுது, தெரியுதா? இல்லாட்டி சாதாரண வேலை நம்ம எல்லாம் லெஃப்ட்ல டீல் பண்ணலாம் அப்படின்னு தோணுதா? கஷ்டமான வேலை தான். அதாவது ஒரு படத்தை நம்ம ஷேப் பண்ணி அவர் அழகாக ஒரு படம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது? இப்போ வந்து இந்த மைக் இருக்கு, இந்த மைக்கை வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மைக்கை இவ்வளோ அழகாக பண்ணி ஏன்னா ஒரு ஒரு சின்ன 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 டீட்டெயிலெலாம் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் ப்ராடக்ட்டு. இந்த மைக்கு நீ எப்படி அழகாக காட்டுவ? எந்த பக்கத்தில் நம்ம லைட் அடித்தா அந்த மைக்கு அழகாக இருக்கும்? அதுதான் ரீரெக்கார்டிங். ஸோ ரொம்ப கடினம். எந்த இடத்துல எமோஷன் கொடுக்கணும், எங்கே வந்து சட்டிலாக்கணும், எங்கே வந்து ஹாப்பினஸ் கொண்டு வரணும், எங்கே ஃபைட்டு கோவத்தை காட்டணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது டெஃபினட்டாக ஒரு மியூசிக். அதனால்தான் இதில் மாஸ்டர் ஆனது வந்து தான் நம்ம மாஸ்டரோ. அவரை மாதிரி ஒரு ரீரெக்கார்டிங் வந்து அது எப்படி அவர் யோசிக்கிறாருன்னு தெரியல. அது சில பேருக்கு அந்த வித்தின்ல உள்ளுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது ப்ராப்ளி அவர் தான். உங்களுக்கு இந்த படத்தை நீங்க மியூசிக் பண்றீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் ஆன போது அதனுடைய கதையை சொல்லும் போது நாம இந்த கதைக்கான மியூசிக்கா போட்டு போவோம் அப்படின்னு நினைச்சீங்களா? இளையராஜா ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு, ரஹ்மான் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு, அது மாதிரி நாம வந்து ஒரு வேற கேம் ஆடி இது கிருஷி யாரு அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்களா? என்ன சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. இந்த படத்துக்கான இசை தான் பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா படம் அந்த மாதிரி படம். ஆனால் இருந்தாலும் வேற 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 டாபிக்ல வேற ஃபீல்டில் ஒரு படம் வந்திருந்தாலும் நான் அந்த மாதிரி டெஃபினட்டாக யோசிச்சிருக்க மாட்டேன். அது ஐ டோன்ட் வாண்ட் டு பி, ஐ கே நாட் பி ஒரு இளையராஜா ஆர் ஏஆர் ரஹ்மான் ஆர் ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ். எனக்கு அந்த லைஃப் வேண்டாம், எனக்கு நிம்மதி போயிடும், டைம் இருக்காது. நான் ஐம் எ பர்சன், நான் எனக்கு ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை டாட்டர். என் பொண்ணோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், என் மனைவியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இன்னைக்கு போய் பெட்டில் போய் படுத்தேன்னா இந்த பக்கம் பொண்டாட்டி இந்த பக்கம் குழந்தை, நான் அப்படி கட்டி பிடிச்சி கண்ணு முன்னா தூக்கம் வரணும் எனக்கு. ஐயோ அது முடிக்கலையே, இது முடிக்கலையே, இது ஆயிடுமே, அது ஆயிடுமேன்னு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா ப்ராஜெக்ட் எடுத்து நிம்மதியா பண்றோமோ அவ்வளவு. பாவம் ரஹ்மான் சார்லாம் அது அது தனி பிரெயின்னு நினைக்கிறேன் அவரு. நாங்கெல்லாம் கிடையாது. அது என்னன்னா இல்லைண்ணே, சில டைம் ஒரு ஒரு 3 o'clock நைட்டு, அதாவது ஏர்லி மார்னிங் 3 o'clock நீங்கள் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பீங்க. இந்த லைனு பாடிக்கிட்டே இருங்க, இதோ வரேன் அப்படின்ட்டு போவார். ஹி வில் கோ டு த கார்னர், ஒரு பவர் நேப் ஒன்று எடுப்பார், 10 minutes எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காருவாருங்க. ஐயோ நாமெல்லாம் அந்த 8-9 மணி நேரம் தூங்கலைன்னா நம்மளுக்கு நிம்மதிங்க. கேள்விப்பட்டிருப்பேன், அது பெட்டர்ண்ணே. அது மாதிரி இல்லை, நைட்டு ரெக்கார்ட் பண்ணுறது பெட்டர், ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ண மாட்டாங்க. பாட்டு இருக்குதா நீங்க மியூசிக் பண்றதுல? இல்ல நான் பாடலண்ணா.
நான் பாடல. ஏன்னா இந்த பாட்டுக்கு வந்து உண்மையான ஒரு கிராமிய மனம் கேக்குது. ஏதாவது ஒரு சிங்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் இருக்கிற சிங்கரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்களா? இருக்கிற சிங்கர்ஸ் தான் பாடியிருக்காங்க. ஒன்று ரெண்டு சில பேர் வந்து ஒன்று ரெண்டு சாங் பாடியிருப்பாங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாட வச்சு. ஓகே, ரெண்டே ரெண்டு கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன், அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது என்கிட்ட விட்டுனா கேட்கலாம். உங்க லைஃப்ல நீங்க மறக்க வேண்டிய மனித சம்பவம் எதை சொல்றீங்க? நான் வந்து எல்லாருமே மறக்க கூடாத மனிதர் சம்பவம் கேட்பாங்க. ஐ வாண்ட் டு புட் இன் அனதர் வே, மறக்க வேண்டிய மனிதர், மறக்க வேண்டிய சம்பவம், ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் அப்படின்னா நீங்க எதை பத்தி சொல்லுவீங்க, எதை சொல்லுவீங்க, யார சொல்லுவீங்க? என்னோட சோல, என்னோட சோல தான் சொல்லுவேன். சத்தியமாங்க, எனக்கு ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கிற மாதிரி தெரியுது, பதில் எனக்கு புரியல. இல்ல, இந்த கிருஷி யாருன்னு எனக்கு தெரியும். உள்ள ஒரு ரெண்டு இருக்கு, ஒரு நல்லவன் இருக்கான், ஒரு அயோக்கியம் இருக்கான். சொல்லவே இல்லையா அதை பத்தி? இல்ல இல்ல, இந்த இந்த அயோக்கியம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருங்க, நம்ம பேடிஎம் மூலம் தாரம்போம். இல்ல இல்ல, இந்த அயோக்கியனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் பண்ணி மோல்ட் பண்ணி இவ்வளவு வருஷமா, 12-13 வருஷமா என் பொண்டாட்டி தான் அடக்கி வச்சிருக்கா. ஸோ நான் வெறுக்க வேண்டியது அவனை. ஏன்னா சில எவ்வளவுதான் நம்ம எவ்வளவுதான் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணாலும், எவ்வளவுதான் நம்ம எவ்வளவுதான் வாரி வழங்கினாலும், இந்த சின்ன ஒரு சின்ன கோபம், சின்ன ஒரு ஆட்டிடியூடு, அது அந்த அது வந்து யுவர் கேரக்டர் இஸ் யுவர் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. உங்க கேரக்டர் தான் உன்னோட டெஸ்டினி, அது எல்லாத்தையும் மாத்திரும். ஸோ எனக்கு அவனை தூக்கி அழிக்கணும். அவனை நான் இனிமேல் லைஃப்லயே பார்க்கக்கூடாது. நான் இன்னைக்கு அண்ணாமலையார்கிட்ட போனாலும், ஐயா உள்ளுக்குள்ள இந்த அந்த அரகன்ஸ், அந்த திமிரு, அதெல்லாம் இருந்ததுனாலும் இப்ப என் பொண்டாட்டி பாதி அழிச்சிட்டா. நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு ஹம்பிளா, எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு எளிமையா, தங்கமான புள்ள அப்படின்னு என் குஜ்ஜி குட்டி அப்படி சொல்ற மாதிரி இருக்கிறீங்க. நீங்க என்னென்ன, நீங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க உள்ள. இல்ல, நான் எல்லாருக்குமே எல்லாரும் கரெக்டா எல்லாம் பக்கவெல்லாம் இருந்துட முடியாதுண்ணே. எல்லாருக்கும் ஒரு 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 பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கணும்ல. ஓகே, இது மட்டும் நடந்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்திருந்தா நான் என்னவோ ஆயிருப்பேன் அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க? அந்த ஒன்று மிஸ் ஆயிருச்சு, அந்த ஒன்று எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா அந்த இடம், ஐயோ அந்த இடம் அது மிஸ் ஆயிருச்சு, அது அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருந்து அந்த இடத்துல நான் உள்ள என்ட்ரா இருந்தேன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பேன். அது ஆல்ரெடி எழுதப்பட்டது, அது அவனுக்கு தான் போகணும்னு எழுதப்பட்டது. எங்க அப்பா திருவண்ணாமலை போய் பயங்கர பிலாசபிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, ஏஜ், ஏஜ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் யோசிப்பாங்க, 43 இப்பதான் ஆரம்பிக்குது, நீங்க என்ன அப்ப 43 அவன் 20 வயசுல இந்த பிலாசபி எல்லாம் பேசுறான். அது சில பேருக்கு டுக் சம் டைம், நிறைய அடி வாங்குவோம்ல நம்ம லைஃப்ல, அது எல்லாத்தையும் இது அது கெயின் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் தான். அதுதான், வேற வேற ஒண்ணு நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன இந்த பையன் சின்ன பையன் இவ்வளவு பேசுறான்னு. 44 சோ அதனால தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ரொம்ப பிலாசபிக்கலா, ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஓப்பனா, ரொம்ப ஹானஸ்டா, ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருந்தது உங்க ஆன்சர்ஸ். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துடும். நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறாங்க கேட்கலாம். இஃப் தேர் இஸ் எனிதிங், நாட் அ மேட்டர். இல்ல இல்ல, இப்ப இப்ப நேயர்கள் யாருக்கும் தெரியாதுல்ல, நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும், அது ஒண்ணும் இல்ல. ரங்கராஜ் பாண்டே, ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், அந்த மாதிரிதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலமா அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு அப்படின்னு, அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் நைசஸ்ட் பர்சன், ஜாலியா இருக்கிற ஆளு. நான் உங்க சுத்தி ஒரு 20 பேர் இருந்தாலும், 20 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு அவர் கண்ணில் விளக்கனை ஊதிட்டு பார்ப்பாரு. ஸோ அவர் இன்னைக்கு நம்மளை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காருங்கிறது வந்து எனக்கு பெருமை, என்னுடைய ரெசியூமேல இது போய் நிற்கும். தேங்க்யூ வெரி மச் பிரதர். நான் உங்க கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் பார்த்தேன், நீங்க வந்து என்னைய ஒரு மாதிரி ஒரு உள்ள போய் கசமசா பண்ணி வச்சிட்டீங்க. நீங்க வந்து தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி திரு கிரேஷ். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய கருத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்கு, உங்க நல்ல நோக்கங்களை வாழ்த்து. தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ.